ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தனா மணிஸ் கிச்சன். நான் இன்னைக்கு உங்களுக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், கேரட் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் தேங்காய் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4-5 பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் கீழி வச்சுருக்கேன், கொஞ்சம் இஞ்சி, கறிவேப்பிலை கொத்தமல்லி, அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பட்டாணி, அப்புறம் காலிஃப்ளவர் ஒரு பாதி பூ வந்து வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் தக்காளி, பெரிய தக்காளி ஒன்று, அப்புறம் 4-5 கேஷ்யூஸ், 2 பட்டை துண்டு சின்னது, ஒரு கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, அப்புறம் வரமிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் கொத்தமல்லி தூள், அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், உப்பு, எண்ணெய். இப்போ வந்து குருமா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வந்து நம்ம தேங்காய் போட்டுடலாம். இஞ்சி போட்டுடலாம், அப்புறம் பூண்டு போட்டுடலாம், இந்த கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் போட்டுடலாம், அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது கேஷ்யூஸ் இருக்கு, கேஷ்யூஸையும் போட்டுடலாம். போட்டுட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிடலாம். இப்போ குக்கரை பற்ற வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் முதல்ல வந்து கொஞ்சம் சோம்பு போட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சி சோம்பு போட்டுட்டோம், சோம்பு வரப்பட்டுருச்சு. இப்போ இந்த இலை, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் அதில் போட்டு வறுத்து விட்டுடலாம். இப்போ இதில் பச்சை மிளகாய் போட்டுடலாம். இப்போ பச்சை மிளகாய் வதங்கினதும் வெங்காயமும் கறிவேப்பிலையும் அதில் போட்டுடலாம். போட்டு இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அதில் தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி பாதி வதங்கிடுச்சு. இப்போ அதில் வந்து பட்டாணி, உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு ஒரு வதக்கி வதக்கி விட்டுடலாம். இப்போ கேரட் பீன்ஸு அதில் போட்டு வதக்கிடலாம். இப்போ காலிஃப்ளவரையும் அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் வதங்கட்டது. இப்போ காயெல்லாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ மஞ்சள்தூள் போட்டுடலாம், அப்புறம் வரமிளகாத்தூள் போட்டுடலாம், அப்புறம் கரம் மசாலாத்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. கொஞ்சம் பச்சை வாசனமாக வதங்கட்டும். இதில் வந்து சும்மா ஒரு பிஞ்ச் சர்க்கரை போட்டுடலாம். எல்லாம் போட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த விழுதை அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் கொதிக்கட்டும். அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பாத்திரத்தில் இருந்தது கொஞ்சம் தண்ணியை நிரம்பி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா. இப்போ
விழுதி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு சிம்லேயே வச்சு ஒரு ரெண்டு விசில் வேக விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டு விசில் விட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்துடலாம். நல்லா வெந்துருச்சு காய்கறியெல்லாம் பாருங்கள். நீங்கள் சிம்மில் வச்சு லேட் ஆச்சுன்னா மீடியமில் வச்சு பக்கத்துலேயே இருந்து கூட ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். திருப்பியும் இது வந்து இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சு கெட்டியாகிட்டோம். அப்புறம் பாத்திரத்தில் எடுத்து மாற்றிடலாம். இப்போ கொதிச்சு பாருங்கள் நல்லா கெட்டியாகிட்டுருக்கு. இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிடலாம். நல்லா கொதிச்சு கெட்டியாச்சு. இதை வந்து ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தழையை அதில் போட்டுடலாம். இப்போ சுவையான குருமா, மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்தி பூரி எல்லாத்துலேயும் வச்சு சாப்பிட்லாம். இது வந்து நான் இன்றைக்கி சப்பாத்தி செஞ்சுருக்கேன், அதனால் சப்பாத்தியோடு வச்சுருக்கேன். நீங்களும் இந்த குருமா வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.